வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம ஒரு பேபி பிளாங்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் பிளாங்கெட். நம்ம நார்மல் ஸ்கொயர் பிளாங்கெட் நம்ம வந்து கிரானி ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம அது பண்ண போகிறோம். ஆனால் வந்து அது வந்து ரெக்டாங்கிளில் பண்ண போகிறோம், ஸ்கொயர் இல்லாமல் ரெக்டாங்கிளில் பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இது நீங்கள் ஒரு பேபி பிளாங்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு டேபிளுக்கு மேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டிவிடி பிளேயருக்கு கவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த ரெக்டாங்குலர் பிளாங்கெட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். ரெண்டு கான்ட்ராஸ்ட் கலர் உள்ள எடுத்துக்கோங்க. உங்களோட க்ரோஷே ஹூக், பேர் ஆஃப் சிசர்ஸ் வேணும். நீங்கள் வந்து மூணு கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து ரெண்டு கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்பயும் போல் நம்மளோட ஸ்லிப் நாட் போட்டுக்கிறோம். ஸோ ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லூப்பை வந்து இங்கே கீழே இந்த த்ரெட்டு கீழே கொண்டாந்து இந்த த்ரெட்டை கீழே இருக்கிறத புல் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்லிப் நாட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஸ்லிப் நாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து 31 செயின் போட போகிறோம். நம்ம வந்து இந்த ரெக்டாங்குலர் பிளாங்கெட்டுக்கு வந்து ஒரு பேசிக் பேக் போன் இருக்கும். அந்த பேசிக் பேக் போனை போட்டுட்டு அதுக்கப்புறம் மித்தது எல்லாமே நம்மளோட நார்மல் கிரானி ஸ்கொயர் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ வந்து இப்போ இதை வந்து நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம் செயினாக. ஸோ ட்விஸ்ட் பண்ணி புல் பண்ணி உள்ளே கொண்டு போனோம். ஸோ 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த மாதிரி 31 செயின் நம்ம போடணும். நான் போட்டுட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து 31 செயின் நான் வந்து போட்டாச்சு. இப்போ 31 செயின் இருக்கு. நம்ம வந்து செயினை லூஸாகவே போடுவோம். ஸோ வந்து இப்போ இந்த 31 செயினில் 1, 2, 3 விட்டாச்சு. இப்போ இந்த 4th செயினில் என்னோட நெயில் வச்சுருக்கேன் ஒரு மார்க்காக. ஸோ ட்விஸ்ட் பண்ணி 4th செயின்குள்ளே நம்ம விடுறோம். ஸோ நீங்கள் 4th செயின் உள்ளே விடுறப்ப இப்படி மேலே ரெண்டு லூப் வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ புல் பண்ணி உள்ளே புல் பண்ணுறோம். டபுள் க்ரோஷே. ஸோ திருப்பியும் ட்விஸ்ட் பண்ணி ரெண்டு இதில் புல் பண்ணுறோம். ஸோ திருப்பி என்ன பண்ணுறோம்னா இதே செயினில் வந்து இன்னும் ரெண்டு டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ இப்போ போட்டாச்சு. இந்த ஒரே இதில் 3 போட்டாச்சு. இந்த இதில் வந்து ஒரு கேப் மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு செயின் போட்டு இங்கே வந்து ரெண்டு செயின் நம்ம விடணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செயின், இது ஒரு செயின். ஸோ இந்த செயினில் நம்ம கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் அகெயின் ட்விஸ்ட் பண்ணி 1, 2 செயின் விட்டுட்டு இந்த 3rd செயினில் உள்ளே கொடுக்குறோம். உள்ளே கொடுத்து இதுலேயும் வந்து 3 டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு அதனால் வந்து இப்போ இந்த செயினில் 3 டபுள் க்ரோஷே போட்டு ஒரு செயின் இங்கே கீழே ரெண்டு செயினை விட்டுட்டு திருப்பி இந்த செயினில் வந்து 3 டபுள் க்ரோஷே போடணும். எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ இதில் 1 போட்டாச்சு. இப்போ திருப்பி வந்து 2 டபுள் க்ரோஷே போடணும். ஸோ வந்து இந்த இதுதான் நம்மளோட வந்து பேக் போன் இந்த ரெக்டாங்குலர் ஸ்டிச்சுக்கு. அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். இது வந்து உங்களுக்கு பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஒரு மேஜிக் சர்க்கிள் மாதிரி போட்டு நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு கிரானி ஸ்கொயர் போடுறோமோ இல்லை ஒரு சர்க்கிள் போடுறோமோ, நம்ம போடுறப்ப வந்து ஒரு நார்மலாக ஒரு 5 or 6 செயின் போட்டு நம்ம வந்து ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிக்க ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால வந்து இதை மட்டும் கொஞ்சம் பேஷன்ஸோடு நம்ம போடணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த செயினில் 3 டபுள் க்ரோஷே போட்டேன். இப்போ வந்து ஒரு செயின். இப்போ வந்து இங்கே நம்மளுக்கு ரெண்டு செயின் விடணும். ஸோ வந்து இது 1, இது 2, இதுதான் உங்களோட 3rd செயின். ஸோ வந்து ஒரு உங்களோட ஃபிங்கரோட ஒரு மார்க் வச்சு உள்ளே வந்து கொடுத்துடுங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் எண்ட் வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு எண்டில் எப்படி இதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து நம்மளுக்கு 9 டபுள் க்ரோஷே செட் வந்திருக்கு. ஸோ இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 போட்டு முடித்தாச்சு. இங்கே கடைசியாக வந்து 1, 2, 3 செயின் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, இந்த தேர்ட் செயினில் வந்து நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் மாதிரி பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 3 செயின் நம்ம போட்டு அதுக்கப்புறமேலே நம்ம வந்து டபுள் க்ரோஷே 3 போட்டோம் ஒரே செயினில். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இந்த தேர்ட் செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு வந்து உள்ளே இந்த இதை கொடுத்து டைரெக்டாக இங்கே புல் பண்ணிடுறோம். ஸோ வந்து இப்போ இந்த த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். இது நம்மளுக்கு வந்து தேவையில்லை. ஸோ கட் பண்ணிடலாம் அதை. ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளோட பேக் போன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ஒரு கார்னர், நம்மளுக்கு இந்த 3 டபுள் க்ரோஷ் இருக்கிறது ஒரு கார்னர். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஒரு கேப் இருக்குது பாருங்கள், 3 டபுள் க்ரோஷே. இந்த இடத்துல இந்த 3 டபுள் க்ரோஷேக்கும் செயினுக்கும் நல்ல ஒரு கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப் வந்து நம்மளுக்கு ஒரு கார்னராக வந்துடும். ஸோ வந்து இப்போ நம்ம இதுதான் நம்மளோட பேசிக் பேக் போன். ஸோ வந்து இப்போ நம்ம எப்படி இதை கண்டினியூ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இதில் வந்து 3 செயின், 1, 2, 3 செயின் போட்டு இந்த கேப்பில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ 1, 2 டூ. ஸோ வந்து இது மொத்தமாக உங்களுக்கு 3 டபுள் க்ரோஷியாக கேல்குலேட் ஆயிரும். அந்த ஃபர்ஸ்ட் 3 செயினையும் சேர்த்து டபுள் க்ரோஷியாக கேல்குலேட் ஆயிரும். இப்போ 3 செயின். இது வந்து நம்ம ரெக்டாங்கிளோட 4 கார்னர்ஸில் இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கார்னர். ரெண்டாவது ஹாஃபாக நம்ம இங்கே வர்றப்போ கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ வந்து இப்போ வந்து 1 செயின், திருப்பி வந்து இந்த கேப்பில் வந்து 3 டபுள் க்ரோஷே, 1, 2, 3. இப்போ வந்து நம்மளோட செகண்ட் கார்னர் போட போகிறோம். இங்கே நம்ம 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே வந்து 3 டபுள் க்ரோஷேக்கு அப்புறம் 2 செயின், அப்புறம் திருப்பி இந்த சேம் கேப்பில் 3 டபுள் க்ரோஷே. ஒன் டூ த்ரீ ஸோ நம்மளோட செகண்ட் கார்னர் வந்தாச்சு. செகண்ட் கார்னர் வந்து 3 டபுள் க்ரோஷே, 2 செயின், 3 டபுள் க்ரோஷே. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஹாஃப் போட்டிருக்கோம், இன்னொரு ஹாஃப் இங்கே வர்றப்ப கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து 1 செயின், இங்கே கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் 3 டபுள் க்ரோஷே. ஸோ இது இன்னுமே வந்து நம்மளோட கிரானி ஸ்கொயர் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு கேப்லேயும் வந்து 3 டபுள் க்ரோஷே போட்டு ஒரு செயின் வந்து நம்ம போடுவோம். ஸோ வந்து இதில் 3 டபுள் க்ரோஷே. ஸோ 3 1 செயின், இப்போ திருப்பி இந்த கேப்பில் 3. ஸோ நான் அந்த கார்னர் வர்றப்ப எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த அப்பர் ஹாஃப் போட்டிருக்கேன். இப்போ நம்மளோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே ஒரு செயின் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கேப்பில் வந்து நம்ம கொடுக்கணும். இங்கே ஒரு 3 செயின் போட்டு கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கேப்பில். ஸோ வந்து ட்விஸ்ட் பண்ணி இங்கே உள்ளே கொடுக்குறோம் இந்த செயின் கேப்பில். ஸோ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ 1, 2 லூஸாகவே போடுவோம், அடி கர்லப் ஆயிரும் கார்னர்ஸ்லாம். ஸோ 2, 3 த்ரீ போட்டாச்சு. இப்போ 2 செயின், 3 டபுள் க்ரோஷே இதே கேப்பில். ஸோ 1
ஸோ இந்த கேப்பில் வந்து நல்லா புஷ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பேஸ் வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கணும். ஸோ டூ த்ரீ ஸோ வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்னர் வந்தாச்சு. இங்கே ஏற்கனவே வந்து ஒரு கார்னர் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், இன்னொரு கார்னர் ஹாஃப் இருக்குது. ஸோ செகண்ட் கார்னர், இது வந்து தேர்ட் கார்னர் இங்கே வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து செயின் ஒன், இப்போ திருப்பியும் இதே கேப்பில் த்ரீ டபுள் க்ரோஷே, டூ செயின், த்ரீ டபுள் க்ரோஷே போடணும். ஸோ ஒன் டூ த்ரீ டூ செயின் சாரி ஸோ டூ செயின் செகண்ட் செயின். ஸோ திருப்பி இதே இதில் த்ரீ டபுள் க்ரோஷே, ஸோ நம்மளோட இந்த கார்னர் தான் அந்த த்ரீ செயின் விட்டுருக்க கார்னரில் நான் வந்து த்ரீ டபுள் க்ரோஷே, டூ செயின், த்ரீ டபுள் க்ரோஷே, ஒன் செயின், த்ரீ டபுள் க்ரோஷே, டூ செயின், த்ரீ டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். ஸோ இது உங்களோட தேர்ட் அண்ட் ஃபோர்த் கார்னர் வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா ஒன் செயின், அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்குது இல்லையா இந்த கேப், இந்த கேப்பில் வந்து த்ரீ டபுள் க்ரோஷே போடுறோம். ஒன் டூ த்ரீ திருப்பியும் வந்து ஒரு செயின். அதே மாதிரி ஒவ்வொரு கேப்புக்கும் நம்ம வந்து த்ரீ டபுள் க்ரோஷே போடுறோம். இன்டர்மீடியட்டாக ஒரு செயின் நம்மளுக்கு வந்து வரும். நான் உங்களுக்கு வந்து இந்த எண்டில் வந்து இந்த இடத்துல வந்து எப்படி இந்த செகண்ட் ஹாஃபை வந்து பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த கேப் எல்லாத்துக்கும் நம்ம இப்போ ஃபில் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளோட ஃபைனலுக்கு வந்தாச்சு, இந்த இடத்துல போட்டோம் இல்லையா. ஸோ த்ரீ செயின் சாரி த்ரீ டபுள் க்ரோஷே, ஒன் செயின் போட்டிருக்கேன். இப்போ இங்கே ஃபைனலாக வந்து இங்கே த்ரீ டபுள் க்ரோஷே போட்டு இப்போ ஒன் செயின் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம எங்களோட கடைசி கார்னர் தான் அந்த ஃபர்ஸ்ட் கார்னர், ஃபர்ஸ்ட் ஹாஃப் போட்டோம் இல்லையா, இப்போ செகண்ட் ஹாஃப் போட போகிறோம். ஸோ வந்து த்ரீ செயின் ஸோ ஒன் டூ டூ த்ரீ இப்போ த்ரீ செயின் போட்டாச்சு, டூ சாரி த்ரீ டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ டூ செயின் போட்டு இங்கே வந்து இந்த தேர்ட் செயின் இருக்கு இல்லையா, இந்த தேர்ட் செயினில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ரெக்டாங்கிள்கான பேசிக், இதுதான் வந்து அந்த பேசிக் பேக் போன். ஸோ வந்து இந்த பேசிக் பேக் போனில் இங்கே வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் கார்னர்ஸ் வந்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து த்ரீ செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து இங்கே இந்த தேர்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே ஒரு செயின் கேப் இருக்குது. ஸோ இப்போ வந்து த்ரீ செயின் ஒன் டூ த்ரீ. ஸோ வந்து இப்போ த்ரீ செயின் போட்டாச்சு. இப்போ இந்த கேப்லேயே வந்து டூ டபுள் க்ரோஷே, ஸோ ஒன் டூ. ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கார்னரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இப்போ வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு. த்ரீ செயின் அண்ட் டூ டபுள் க்ரோஷே. இப்போ சிங்கிள் செயின், இங்கே வந்து ஒரு கேப் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நம்ம ஒரு சிங்கிள் செயின் போட்டோம் இல்லையா, அங்கே வந்து இப்போ த்ரீ டபுள் க்ரோஷே போடணும். ஸோ இங்கே ஏற்கனவே நம்ம ஒரு சிங்கிள் செயின் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ வந்து
ஒவ்வொரு அதுனா வந்து ஒவ்வொரு கார்னர்ஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் டூ செயின் போடணும், மற்ற எல்லா இடத்துலையும் சிங்கிள் செயின். ஸோ சிங்கிள் செயின் இந்த இடத்துல வந்து த்ரீ டபுள் க்ரோஷே. ஸோ ஒன் டூ அண்ட் த்ரீ. த்ரீ செயின், த்ரீ டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ திருப்பியும் சிங்கிள் செயின். சிங்கிள் செயின் போட்டதுக்கப்புறம் இது வந்து ஒரு கார்னர் இல்லையா, இந்த கார்னரில் த்ரீ டபுள் க்ரோஷே, டூ செயின், த்ரீ டபுள் க்ரோஷே போடணும். ஸோ இப்போ நான் வந்து செயின் ஒன் போட்டாச்சு இங்கே. ஸோ இந்த கேப்பில் இப்போ த்ரீ டபுள் க்ரோஷே போடணும். ஸோ ஒன் டூ and த்ரீ. ஸோ அப்போ வந்து த்ரீ டபுள் க்ரோஷே போட்டாச்சு. ஸோ நம்ம கார்னருக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, த்ரீ டபுள் க்ரோஷே, டூ செயின் போட்டோம். ஸோ டூ செயின், ஒன் டூ. இப்போ திருப்பி இதே கேப்பில் த்ரீ டபுள் க்ரோஷே போடுறோம். ஒன் டூ த்ரீ. ஸோ இப்போ வந்து கார்னர் ரெடி ஆயிடுச்சு. இந்த கார்னர், இந்த கார்னரோட ஹாஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ வந்து இப்போ இங்கே ஒரு சிங்கிள் செயின் போடுறோம். சிங்கிள் செயின் போட்டு இந்த கேப்பில் த்ரீ டபுள் க்ரோஷே, அதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணி நான் இந்த இடத்துல முடிக்க போகிறப்ப எப்படி இங்கே ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த நம்மளோட நெக்ஸ்ட் ரவுண்டும் போட்டிருக்கேன், கடைசி இதுக்கு வந்து போட்டு வந்திருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வந்து த்ரீ டபுள் க்ரோஷே போட்டு ஒரு செயின் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஒரு செயின் போட்டாச்சு இல்லையா, நம்ம வந்து இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து திருப்பியும் ஆஸ் யூஷுவல் த்ரீ செயின் அண்ட் சாரி த்ரீ டபுள் க்ரோஷே. ஒன் டூ த்ரீ. ஸோ இப்போ வந்து நம்ம த்ரீ போட்டாச்சு. இங்கே போட்ட மாதிரியே நம்ம வந்து இப்போ இங்கே டூ செயின் போட போகிறோம். ஒன் டூ. இங்கே வந்து ஒன் டூ த்ரீ, இந்த டாப் ஆஃப் த தேர்ட் செயினில் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. நம்மளோட பார்க்க உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் மாதிரி வந்திருக்கும். நம்மளோட மேட் அதுனா பிளாங்கெட் வந்திருக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்னோட கான்ட்ராஸ்ட் கலரை வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ரெண்டு கான்ட்ராஸ்ட் கலரையும் வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கணும். நம்மளோட ரெண்டு த்ரெட்டையும் சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லூப் போட்டு லூப்பில் இதை கொண்டாந்து இங்கே சேர்க்கணும். ஸோ ஸோ இப்போ இந்த இடத்துல ஜாயின் ஆயாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்மளோட ஹூக்கில் மாட்டிட்டு ஆஸ் யூஷுவல் த்ரீ செயின், ஒன் டூ த்ரீ. இப்போ இந்த கேப்லேயே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் போட வேண்டிய த்ரீ செயின், த்ரீ டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ ஒன் த்ரீ இல்லை டூ போடணும், ஏன்னா ஏற்கனவே நம்மளோட இந்த த்ரீ செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போ மூணு போட்டாச்சு. இப்போ வந்து ஒன் செயின்,
இப்போ வந்து இந்த கேப்ல த்ரீ டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ ஒன் டூ அண்ட் த்ரீ, ஒன் செயின், இங்கே த்ரீ டபுள் க்ரோஷே. ஸோ வந்து இப்போ நம்ம அந்த ஃபாலோ பண்ணுற இந்த பேட்டர்ன் வந்து ஒரு கிரானி ஸ்கொயர், ஒரு நார்மல் கிரானி ஸ்கொயருக்கு நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுவோமோ அதே பேட்டர்ன் தான் நம்ம வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறோம். கிரானி ஸ்கொயர் வந்து ஒரு ஸ்கொயராக இருந்துச்சு, இது வந்து இட் வில் பி எ ரெக்டாங்கிள். ஸோ வந்து இது அந்த பேக் போன் ஸ்டிச், இந்த ஃபர்ஸ்ட் அந்த செயின், அந்த போடுற அந்த த்ரீ டபுள் க்ரோஷேஸ் அதுதான் நம்மளோட பேசிக்காக வரும். இப்போ வந்து இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த எண்ட்லேயும் வந்து ஃபினிஷ் பண்ணுறப்ப வந்து த்ரீ டபுள் க்ரோஷே போட்டு டூ செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் இன் டு த டாப் ஆஃப் தி தேர்ட் செயின். ஸோ நம்மளோட செகண்ட் கலர் கான்ட்ராஸ்ட் கலர் நம்ம போட்டாச்சு, அதே மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இங்கே வந்து த்ரீ டபுள் க்ரோஷே நான் வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிங்கிள் செயின் இந்த கேப்பில் த்ரீ டபுள் க்ரோஷே இந்த கார்னரை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த டாப் ஆஃப் தி தேர்ட் செயினில் ஸ்லிப் நாட் ஸ்லிப் நாட் போட்டாச்சு. நம்மளோட இப்போ வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரெக்டாங்கிள் மாதிரியே இருக்கும். ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். இந்த கலரில் வந்து நீங்கள் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ரோஸ் அப்புறம் திருப்பி இந்த கலர் அந்த மாதிரி போடலாம். இல்லை எனக்கு மேட் நல்ல பிளாங்கெட் நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் த்ரீ கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை ஒரு இன்னும் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் ரோஸ் நான் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் மேட் போட்டிருக்கேன், இந்த சைஸில் இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். பிளாங்கெட் இது ரெக்டாங்குலர் பிளாங்கெட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து எந்த சைஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு பேபி பிளாங்கெட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது நீங்கள் குளிர் பிரதேசத்துக்கு நீங்கள் வந்து பேபியை தூக்கிட்டு போகிறப்ப இதை விரித்து நீங்கள் மேலே படுக்க வச்சிங்கன்னா குளிர் வந்து ஏறாது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதே சமயம் நீங்கள் இதை வந்து பிளாங்கெட்டாகவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு டேபிளுக்கு மேட்டாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம சொல்ல முடியாது எல்லா டேபிளும் வந்து ஸ்கொயராக இருக்கும்னு, சிலது ரெக்டாங்கிளாக இருக்கும். ஸோ அந்த டேபிளுக்கு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால நம்ம டிவிடி பிளேயருக்கு கவராகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மேட் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே நீங்கள் போகலாம். இது வந்து நார்மல் கிரானி ஸ்கொயர் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ரெண்டு கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே இது த்ரீ கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் போடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.